எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னம். நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல லக்னம் அன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னம் அன்றது நம்மளோட உயிர், நம்மளோட ஆத்மா. நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணத்தோட தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம்னு சொல்லக்கூடியது நம்மளோட லக்னம். நம்ம ப்ரீவியஸ் பர்த்ல இருந்து என்ன கர்மாவை சுமந்துட்டு வந்திருக்கிறோம்னு சொல்லக்கூடியது லக்னம். நம்ம எதுக்கு இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம், என்ன பண்ண போறோம், என்ன பண்ணா நம்மளோட கர்மாவை கழிக்க முடியும் அனு சொல்லக்கூடியது நம்மளோட லக்னம். லக்னம் ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரீவியஸ் பர்த்ல சில பெண்டிங் வேலைகள் விட்டுட்டு வந்திருக்கிறோம், அந்த பெண்டிங் வேலையை கம்ப்ளீட் பண்ணதான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம் அனு சொல்லக்கூடியது லக்னம். நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ரோலஜில பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் பர்த்ல இருந்து சுமந்துட்டு வந்திருக்கிற கர்மா அது குட் அண்ட் பேட் கர்மா இருக்கலாம். அந்த கர்மா கனெக்டிவிட்டி இருக்கிற ஃபேமிலியில நம்ம வந்து பிறக்கிறோம். நம்ம எந்த லக்னத்துல பிறந்திருக்கிறோமோ அந்த சம்பந்தப்பட்ட தேடுதல் தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு சொல்லக்கூடியது லக்னம். அப்போ நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லக்னம்ன்றது முதல்ல ஆக்டிவேட் பண்ணணும். லக்னம் ஒரு ஜாதகரோடைய குடிப்பினை, அது சொல்லும். நம்மளுடைய விதி சொல்லும். விதி மாற்ற முடியாது, ஆனா நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அதுதான் லக்னம். அப்புறமா லக்னம் நிக்கிற நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய பேரு பாத்தீங்கன்னா ராசி ஜென்ம நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. ஜென்ம நட்சத்திரம் அன்றது நம்மளுக்கு கடிச்சிருக்கிற குடிப்பினை, நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றது தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். சந்திரன் நிக்கிற இடத்த தான் நம்ம ஜென்ம நட்சத்திரமாக சொல்றோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அங்க சந்திரன் நமக்கு தசா புத்தி எடுத்து காட்டும். அங்க நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எடுத்து கொடுக்கும். நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் அனு சொல்லக்கூடியது சந்திரன். அதுதான் நம்மளுடைய ராசி நட்சத்திரம். அதுக்கு நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்றோம் அனு சொல்றது தான் சந்திரன். நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், எப்படி செயல்படுத்தணும் அனு சொல்லக்கூடியது சந்திரன். அதனாலதான் நம்ம தசா புத்தி சந்திரன் வச்சு பாக்குறோம். அப்போ ஒவ்வொரு தசா புத்தி அதுல பாத்தீங்கன்னா நம்ம செய்யற வேலைகள், நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், அந்த இடத்துல நம்ம எப்படி செயல்படுறோம் அன்றது சொல்லக்கூடியது சந்திரன். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், விதி மதியால் வெல்லலாம் அனு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். விதி அன்றது லக்னம், மதி அன்றது சந்திரன். அப்போ நம்மளோட லக்னம் நிக்கிற நட்சத்திரம் என்ன இருக்கோ அது பாசிட்டிவா நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டாவே, மோல்டு பண்ணிட்டோம்னா நம்ம விதி மதியால் வெல்லலாம். நம்ம என்ன குடுப்பினை எடுத்துட்டு வந்திருக்கிறோமோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணா நம்ம நெகட்டிவ் கர்மாக்கள் சீக்கிரமா கலைஞ்சிடும், பாசிட்டிவ் கர்மாவை சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ணலாம். அக்செப்ட் த ரியாலிட்டி, அக்செப்ட் த ரியாலிட்டி அனை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மள நாம மாத்திக்கணும். லக்னம் ரொம்ப முக்கியம். லக்னம் நிக்கிற நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த லக்னமாக இருக்கலாம், அந்த லக்னாதிபதி நிக்கிற நட்சத்திரம் அதுவும் நம்ம முக்கியம், அதுவும் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம லக்னம் நிக்கிற நட்சத்திரம், சந்திரன் நிக்கிற நட்சத்திரம், லக்னாதிபதி நிக்கிற நட்சத்திரம் நீங்க பாருங்க. அந்த மூணு நட்சத்திரம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம். லக்னாதிபதி நிக்கிற நட்சத்திரம் நம்மளோட டெஸ்டினி. நம்ம எந்த இடத்துக்கு போக போறோம், எப்படி பண்ண போறோம் அனு சொல்லக்கூடியது நம்ம லக்னாதிபதி நிக்கிற நட்சத்திரம். அப்போ நம்ம லக்னாதிபதி எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் தேவை. நம்ம டிசிப்ளினா இருந்தாலே லக்னம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆக்டிவேட், பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆயிடும். கரெக்ட் டைமுக்கு தூங்கி எழுறது, டைமுக்கு சாப்பிடுறது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, சோம்பேறியா இல்லாமலே, அதாவது லேசியா இல்லாமலே இருந்தாலே லக்னம் பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆயிடும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, யார் மனசே நோகாமலே பாத்துக்கிறது, மற்றவங்க கிட்ட நல்ல அன்பா பாசமா இருந்தாலே லக்னம் பாசிட்டிவா நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறமா நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிடுங்க, அதாவது டிராயிங், பெயிண்டிங், சிங்கிங், டான்சிங், குக்கிங், கார்டனிங், ஹவுஸ் கிளீனிங், ஏதாவது ஒரு புது விஷயத்த நீங்க கத்துக்கலாம். உங்க மைண்டுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருங்க, நல்ல விஷயங்கள் கத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு லக்னம் பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆயிடும். நம்ம சந்திரன் நிக்கிற நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதாவது ராசி நட்சத்திரம் சொல்றோம் இல்லைங்களா. அப்போ சந்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா மனோகாரகர், டெய்லி மாறிட்டே இருப்பாரு, நிலை இல்லாதது, ஒரு நிலையா இருக்க மாட்டாரு சந்திரன். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி வேற ஒரு நேரத்துல இருக்க மாட்டோம், நம்ம மனசு மாறிட்டே இருக்கும். அப்ப நம்ம லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கண்டிப்பா சந்திரன் நமக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆயிடுவாரு, நம்மளோட டெஸ்டினி கரெக்டா கொண்டு போவாரு. லக்னம் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். லக்னத்தை வச்சு நம்ம பத்தி ஃபுல்லா சொல்ல முடியும். லக்னம் பண்றது நம்மளுக்கு முதல் பாவம். நம்மளோட ஜனன ஜாதகத்துல கட்டத்தை பாத்தீங்கன்னா நம்மளோட முதல் பாவம் சொல்றது லக்னம். அந்த முதல் பாவத்தை வச்சு நம்மளை பத்தி சொல்ல முடியும், நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட ஹாப்பி, பிறந்த இடம், ஸ்ட்ரென்த், கட்டுப்பாடு, கண்ணியம், உங்க ஏஜ், கௌரவம், பெருமை, நீங்க செய்யற ஆக்டிவிட்டீஸ், ஹெல்த், எண்ணங்கள், சக்சஸ், உங்களுடைய கேரக்டர், இதெல்லாம சொல்ல முடியும் லக்னத்தை வச்சு. லக்னம் நம்மளுடைய ஆத்மா, சோல். அப்ப நம்ம பாசிட்டிவா நம்மளுடைய லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணாக்க நம்ம டெஸ்டினிக்கு கரெக்டா போகலாம், நம்ம நெகட்டிவ் கர்மாக்களை சீக்கிரமா கழிக்க முடியும். அது கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் இஸ் பெஸ்ட் ரெமெடி. ஏன்னா சூரியன் ஆத்மா காரகர்,
நம்மளோட ஆத்மாவை கிளென்ஸ் பண்ணுவாரு சூரியன். நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுப்பாரு, நல்ல வேலைகள் செய்ய வைப்பாரு. அடுத்தது மெடிடேஷன் பண்றது மிக சிறந்த பரிகாரம். சூரிய நமஸ்காரம் மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கும், நிறைய மாற்றங்கள் வரும். ஒரு 3 மாசத்துக்கு நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணலாம், நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. முதல் முறையாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்புறமா மறக்காமலே லைக் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.